மார்னிங் கேஃபே நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிப்பான் ஸோ மழைக்காலம் வந்துருச்சு அடிக்கடி வந்து சளி பிடிக்குது சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்குமே சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து பரவலாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுவும் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தாலே வந்து தொடர்ந்து தும்மல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ மூக்கடைப்பு இருக்குது அது கூட வந்து தலைபாரம் தலைவலி சைன சம்மந்தமான தொந்தரவு அதிகமாக இருக்கு இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வரக்கூடிய சளி தொந்தரவு இதற்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இயற்கையாகவே வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வந்து கிருமிகள் இந்த கிருமிகள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விர்லன்ஸோட வந்து இருக்கும் ஸோ நிறைய மழை வந்து பெய்கிறதுனால அதனுடைய அந்த செயலாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளும் வந்து பலகினமாக இருப்போம் அந்த கிருமிகள் வந்து ரொம்ப பலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் சிலருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இல்லாமல் ஸோ பேலன்ஸ்டாக அப்படின்னா வைரஸோ பேக்டீரியோ உடம்புக்குள்ளே வந்தால் மட்டும்தான் வந்து அது ரியாக்ட் பண்ணணும் ஆனால் சாதாரண டஸ்ட்டு இல்லை சின்னதாக வந்து நீங்கள் ஒரு குளிர் காத்து பட்டாலே வந்து அது தொடர்ந்து தும்மல் வர்றது தலை பாரம் வருது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பேலன்ஸாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அடிக்கடி தும்மல் இருமல்லாம் வருது அதுலேயும் வரட்டு இருமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தும்மல் இருமல் வரும் நைட்டில் தூங்கின பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்கும் ஒரு குத்து இருமல் மாதிரி வந்து வரும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதுவும் ஒரு அலர்ஜி வகையான ஒரு இருமல் தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் பாலோட சுக்கு மிளகு திப்பிலி இது வந்து திரிக்கடுகுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த திரிகடுகு பொடியை வந்து நீங்கள் ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மூணு விரல் கொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம போட்டுட்டு அது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்து நம்ம டெய்லி பாலோட சேர்த்து வந்து இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அலர்ஜினால் வரக்கூடிய தும்மல் அதே மாதிரி வந்து இரவில் வந்து தொடர்ந்து இருமல் இருக்கிறது அடிக்கடி சளி பிடிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறச்சிக்கலாம் இல்லை டாக்டர் எனக்கு எப்பவுமே இந்த காலகட்டம் அப்படின்னு வந்தாலே எனக்கு கொஞ்சம் கோல்டு மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வீசிங்கும் வந்து எனக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ சீந்தில் சுக்கு அது கூட வந்து அதிமதுரம் சேர்ந்த கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆடாதோடை கிடச்சிது அப்படின்னாலும் அந்த ஆடாதோட அதிமதுரம் அது கூட வந்து சுக்கு சேர்ந்து நம்ம வந்து கஷாய் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆடாதோட வந்து நம்மளுடைய நுரையீரலை வந்து விரிவரையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பிராங்கோ டைலட்டர் நம்ம சொல்லுவோம் அது கூட நீங்கள் சுக்கு அது கூட வந்து அதிமதுரம்லாம் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய அந்த நுரையீரில் இருக்கக்கூடிய தசைகளை விரிவடைய செய்து காற்றை வந்து அதிகமாக இழுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ சளியோடு வந்து வீசிங் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரியான கஷாயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஸோ வெற்றிலை வந்து நம்ம அடிக்கடி வந்து மென்று வெறும் வெற்றிலை வந்து மென்று சாப்பிட்றதும் கூட வந்து இந்த வகையான ஒரு வீசிங் இதெல்லாம் வந்து வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு சளி பிடிக்கிறதோட வரட்டு இருமல் இருக்கிறது அப்படிங்கிறவங்க திரிகடுகு மஞ்சள் சேர்த்த பால் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ சளியோடு எனக்கு வந்து வீசிங் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆடாதோடை சுக்கு அதிமதுரம் சேர்ந்த கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு ஸோ இந்த கஃபத்தோட அளவு அதிகரித்து அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்கிறது அதுவும் இந்த காலக்கட்டத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மழைக்காலம் வரதுக்கு முன்னாடியே வந்து பேதிக்கான மருந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதே மாதிரி நசீ சிகிச்சை முறைகளையும் பண்ணுறது நல்லது இந்த நசீய சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பொழுது அந்த மூக்குக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய சளிச்சவு வந்து நமக்கு கிளன்ஸ் ஆகும் அதே மாதிரி சைனஸ் ஏரியாக்களில் கபம் தங்கியிருந்தாலும் அதிலிருந்தும் நமக்கு அந்த கபம் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் இந்த சிகிச்சை முறைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முகத்தில் வந்து நல்லா சூடாக்கின நல்ல வெது வெதுப்பான தேங்காய் எண்ணெயை வந்து முகத்தில் வந்து நம்ம தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நொச்சி மஞ்சள் அதே மாதிரி எலுமிச்சையோட தோல் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த ஒரு தண்ணியில் வந்து ஆவி பிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மூக்கில் வந்து சுக்கு தைலம் இல்லை அணு தைலம் வந்து ஒரு ஒரு துளி வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தைலம் வந்து நம்ம வாய் வரும் பொழுது அதை நம்ம துப்பிட்டு ஸோ நம்ம வந்து வெந்நீரால் வாய் கொப்பளிச்சுக்கலாம் இந்த சிகிச்சை முறையும் வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடிக்கடி வந்து எனக்கு வந்து பாரம் வந்துடுது அப்படின்னு சொல்றவங்க ஒன்றரை மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நசிய சிகிச்சை முறைகளும் எடுத்துக்கிட்டு இந்த மழை காலங்களில் நம்ம திரிகடுகு மஞ்சள் சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கிறது ஆளா சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிறது இது கூட வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பாக குடிக்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே வந்து செமி சாலிடாக சூப் வகையான உணவுகள்லாம் எடுத்துக்கிறது ரசம் வந்து எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய தொடர் சளி இருமல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஸோ நம்மளுடைய மூக்கு பகுதிகளை அதே மாதிரி சைனஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து நம்ம வெளியேற்றணும் கூடவே வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய அந்த திரிகடுகு ஆடாதோடை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது மழைக்காலத்தை நம்ம நல்லா ஈஸியாக வந்து நம்ம கடந்துடலாம் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்